அப்புறம் நெய்லிட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு எம்பி வெஞ்சர்ஸ் அதில் வந்து இருக்கும். நெய்லி ஸ்டுடியோ வந்து சென்னையில் வந்து அவ்வளோவா இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியே அவ்வளோவா இல்லை. அதனால் வந்து நாங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு பீக் இன் ஃபியூச்சரில் கொண்டு வரணும்னு விரும்பிட்டு இருக்கிறோம் நாங்கள். எம்பி வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணி டோனியன் கை பார்ட்னர் ஒருத்தருக்காரு, ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர், அவரும் நாங்களும் சேர்ந்து அந்த நெய்வி ஸ்டுடியோவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெய்வி ஸ்டுடியோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லை. சில்ட்ரன்ஸ் முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு நம்ம அழகுபடுத்தணும் விரும்புகிறாங்க. அது கை விரலும் ஒரு ஒரு பாட்டு, அதனால் கைகளுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிஷியலாக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணால் அதில் அவங்களுக்கு நல்லா விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போதைக்கு நாங்கள் நெயில் ஆர்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம். இன் ஃபியூச்சரில் வந்து நிறையா கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். டேட்டோ, ஃபுட்டு புலர்ச்சி அந்த மாதிரி நிறைய கொண்டு வரணும்னு நாங்கள் விரும்பி பண்ணுறோம், பிளான் இருக்குது. பர்த்டே முதல் கொண்டு சின்ன சின்ன விசேஷங்களுக்கு சரியான மண்டபம் இல்லை, அதாவது பார்ட்டி ஹாலும் இல்லை. அந்த இது நோக்கத்தில் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஒரு ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக பார்ட்டி ஹாலாக மாற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசி வித் ஆடியோ, சேர்ஸு, டேபிள்ஸு, டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே அதோடு சேர்த்து கொடுக்குறோம். நல்லா வசதியோடு இருக்குது, காம்பாக்டாக இருக்குது, அதனால் நிறையா வந்து மக்கள் விரும்புகிறாங்க. அதில் நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க, நல்லாயிருக்கு பாட்டி காலிங் வந்து. அதனால் நீங்கள் வந்து நாங்கள் அடுத்த தடவை ஒரு தடவை நாங்கள் வந்து இங்கே தான் வைப்போம் அப்படின்ட்டு ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய வராங்க எங்களுக்கு. பாட்டி கால் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டைனிங் வந்து 180 கஸ்டமர் வரலாம், விசிட்டர்ஸு எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடியோ மைக்கோடு இருக்குது, கரோக்கி ஸ்பெசிலிட்டியும் வச்சுருக்கோம். அப்புறம் டைனிங் டெக்கரேஷன்ஸ் வந்து வெப்சைட் பீப்புளாக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எங்களுடைய டெக்கரேஷனால தான் அவங்கள்ட்ட புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து சேஃப்டியில் ரொம்ப கான்சியஸ் கொடுப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே எல்லாம் கேமரா, செக்யூரிட்டிஸ் கேமரா வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி, இன்ஹவுஸ் செக்யூரிட்டி வச்சுருக்கேன் இங்கேயே. அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சேஃப்டி ஐட்டம்லாம் நான் எச்சரிக்கையாக பண்ணியிருக்கேன், நல்ல டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே எங்கள் குடும்பத்தை தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து விவசாயி தான், ஆனால் அவங்களுடைய ஒவ்வொரு உழைப்பிலையும் இருந்து தான் நான் படித்து முன்னேறி வந்தேன். ஆனால் என்னுடைய திறமையினால் நான் வந்து அங்கங்கே போயிட்டு நானே முயற்சியில் உருவாக்கி வெளிநாடு போய் வேலை செஞ்சு அங்கேருந்து சம்பாரித்து அங்கேருந்து ஒரு கம்பெனியும் ஒரு ஆரம்பித்து அது மூலமாக ஏன் பண்ணி இங்கேருந்து இந்த மாதிரி திட்டங்களை சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு முறையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி தோல்வி இருந்தாலும் அதில் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.